Hi friends, welcome to Akka Teaching Max. Intercept form of the equation of a plane தான் பார்க்க போறோம். இங்க ஒரு plane consider பண்ணிக்க போறோம். X, Y, Z என்ற 3 dimensional தான் எடுத்துக்க போறோம். So X, Y, Z னா நார்மலா எப்பயும் வரைவோம்ல அதே மாதிரி வரையலாம். இது X, Y, Z. இங்க வந்து என்ன consider பண்ணிக்க போறோம் அப்படினா r vector dot n cap n vector equal to q. இது வந்து any point on the plane. நம்ம எடுத்துக்கிற planeல எங்க வேணாலும் இருக்கும். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா A, B, C இந்த coordinates இந்த point வந்து meet பண்ணது. இது A, இது B, இது C. Okay, வா, இப்போ இது A எடுத்துக்குட்டும் அப்படினா, இந்த எடுத்தல A இருக்கும் மத்ததல்லாம் 0 வாருக்கும். இப்போ X-axis, Y-axis எடுத்துக்குட்டும் நான் X-axisல ஒரு point எடுத்துக்குறும் அப்படினா, X-axisல அதுடைய value இருக்கும் Y-axis வந்து 0 வாருக்கும்ல அதே மரியதான். இப்போ B எடுத்துக்குட்டும் அப்படினா, B இன்ற pointல B மட்டும் இருக்கும் மத்ததல்லாம் 0 வாருக்கும். அதே மரிய C எடுத்துக்குட்டும் அப்படினா, C மட்டும் இருக்கும் மத்ததல்லாம் 0 வாருக்கும். அப்ப நம்ம எடுத்துக்குற point வந்து A, B, C இன்ற coordinates meet பண்ணுது. Okay, வா, இப்போ இந்த coordinates வந்து இந்த origin தனே, originல இருந்து OA, OA equal to என்னது point A, OB equal to என்னது B, OC equal to என்னது C, இப்போ position vector of A, A ஒடிய position vector நம்ப என்ன சொல்வோம், A என்ன சொல்வோம், A I cap, okay வா, அதை மறு B ஒடிய position vector வந்து B J cap, C ஒடிய position vector வந்து C K cap, இப்போ இந்த planeல வந்து இந்த point A, B, C இந்த coordinates meet பண்ணுது, அப்போ R vector dot N vector equal to Q, R vector பல A I cap dot N vector equal to Q நு நம்ம எழுதிக்கலாம், அதை மறு இங்க B J cap dot N vector equal to Q, third point யும் சேத்தேதிக்குங்க C k cap dot n cap n vector equal to q. இதில் இந்த நம்மலுக்கு i cap dot n vector மட்டும் தேவ, so a வை இந்த செய்த் கொண்டும் திருங்க. அப்போ a வந்து denominatorல வந்துரும். அதே மறி இங்க j cap dot n vector equal to q by b. இங்க c இந்த செய்த் கொண்டும் திருங்க. அப்போ k cap dot n vector equal to q by c. Okay, வா, R vector அப்படினா என்ன சொல்லிருக்கான் X I cap plus Y J cap plus Z K cap சொல்லிருக்கான் அப்போ R vector பல அதை substitute பணிக்குங்க X I cap plus Y J cap plus Z K cap dot N vector equal to Q இப்போ நம்ப dot product பணிக்கலாம் X I cap dot N vector plus Y J cap dot N vector plus Z K cap dot N vector equal to q. So, இப்போ இதல் valuesல என்னது find பொண்ணோ, i cap dot n vector நா q by a. So, அப்போ x into q by a plus y into j cap dot n vector நா q by b plus z into k cap dot n vector. இது k cap dot n vector நா q by c equal to q. q வல்லாம் காம்ணா வெல்ல எடுத்திருங்க. அப்பா, X by A plus Y by B plus Z by C equal to Q நுறும். Q, Q cancel ஆயிருச்சு அப்பினா, X by A plus Y by B plus Z by C equal to 1 நுறும். இந்த X, Y, Z என்றதலா என்னது? Axis. இது X, இது Y, இது Z. X, Y, Zல axis. A, B, C. இதலா வந்து என்னதா? Intercept. எங்க எந்த இடத்துல வந்து அது இன்டர்செக்ட் ஆகுன்ற பாயிண்ட் அப்போ ஏபிசியில் இன்டர்செப்ட் எக்ஸ்ஒய்இசட்ல ஆக்சிஸ் ஓகேவா ஸோ இதுதான் இன்டர்செக்ட் ஃபார்ம் உடைய ஈக்குவேஷன் சரிங்களா பேஜ் நம்பர் 257லே ஒரு நோட் இருக்குது லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த நோட் பாருங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பிளெயின் கொடுத்துருப்பாங்க ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிஇசட் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பிளெயின் இந்த மாதிரி குவெஷ்சன் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் இருக்க ஏபிசி இந்த மூணு என்னான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் உடைய டைரக்ஷன் ரேஷியோஸாக இருக்கும் ஓகேவா கொஷின் சப்போஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 12 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிளெயின் கொடுத்துட்டாங்கன்னா இதுலேருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம எடுக்கலாம் அப்போ எக்ஸ் ஒய் இசட் இதோடைய கோஎஃபிஷியன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் ஓகேவா இந்த டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸில் செகண்ட் குவெஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி குவெஷன் டைப் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ நார்மலுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி இதுதான் ஓகேவா இது புரிஞ்சுதான் இதுதான் இதில் இருக்க பேசிக் கான்செப்ட் ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பிரித்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரியும் சரிங்களா